மனுஷனாக பிறந்துட்டாலே அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனுஷங்க தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி எப்படியாவது தாண்டி போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. சில பிரச்சனைகள் மனிதர்களால் மனிதருக்கு ஏற்படுறதா கூட இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம உடனே பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சுமூகமாக மாறிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பலம் சேர்ந்ததாக கூட நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம முகத்துக்கே பேசிட்டோம் அப்படின்னா, அப்படி முகத்துக்கே சில விஷயங்களை பேசி அந்த விஷயங்களை ரொம்பவுமே ஓப்பனாக பேசி அந்த விஷயங்களை தீர்த்து கொள்றவங்க, அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்றவங்க தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிம்மதியோட வாழ்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இணைந்திருப்பது ஐதமிழ் டிவியின் சினிமா சினிமா நிகழ்ச்சியோடு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சினிமா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிற திரைப்படம் தெலுங்கு சினிமாவில் வெளியாகிய ஒரு திரைப்படம் தான். 2006 புதுமுக இயக்குனரான பாஸ்கர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாகி இந்திய மொழிகளான பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் தான் பொம்மரில்லு அப்படின்ற திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சத்தி ஓ மஞ்சி பனோடு బాబు గారు చాలా టైం అయింది లెగండే. ఎంత టైం అయితే ఏంట్రా గోల, ఒక రోజు నది నచ్చిన క్షణంలో స్టార్ట్ అవ్వాలరా. నాన్నగారు లేచారండి. నచ్చిన క్షణం. సత్తి బాబాయ్ బాబు గారు నేను లేనని చెప్పరా. సత్తి ఇక్కడ లేడు. ఏంట్రా సగంలో వచ్చేసావు? సగం చేతం అన్న మిగలాలి కదా అమ్మగారు. మీ బ్యూటీషియన్ కోర్స్ ఏమో కానీ మీ ప్రాక్టీస్ తట్టుకోవాలకి చచ్చిపోతున్నాను నేను. ఏమండే మొఖాన్ని పట్టేస్తేనేమో 50 రూపాయలు. అది ఫేషియల్ రా. జుట్టు స్ప్రింగిల్ స్ప్రింగిల్ కింద తిప్పమల్లి తీసేస్తేనేమో 100 రూపాయలు. అవి కర్ల్స్. ఆఖరి గోల్డ్ కట్ చేసిన 10 రూపాయలండి. అది మానిక్యూర్. జీతం అలా తీసుకుంటున్నాను, ఇలా ఇచ్చేస్తున్నాను. ఏమండే ఈవిడ చేత బ్యూటీ పార్లర్ అన్న పెట్టించండి, లేదా మన ఇంటి బయట బ్యూటీ పార్లర్ అని బోర్డు అయినా పెట్టించండి. నోరు ముస్తావా అనే రా, నీ ఫేషియల్ వేస్తాను. ఎంత ఇవ్వాలి? 100. ఇంకో 100 ఇస్తా. వాడికి వేసిన తీసాయి, మళ్ళీ వాడికి వేసి. బాబు பொம்மரில்லு அப்படின்ற இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களம் பற்றி நம்ம கட்டாயம் பார்க்கணும். இந்த திரைப்படத்தினுடைய பிசிக்கலான கதைக்களம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த திரைப்படத்தினுடைய மனோரீதியான கதைக்களமாக எது கையாளப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா இந்த திரைப்படத்தினுடைய கதைக்களமானது எதை சுற்றி நகருது அப்படின்னா பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுற்றி நகருது. அதாவது இந்த திரைப்படத்தில் 3 விதமான பேரண்ட்ஸ் காட்டப்படுறாங்க. அதாவது ஒருவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்து அக்கறை கொண்டு அந்த அக்கறையால் தங்களுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளைகளினுடைய விருப்பங்களையே கேட்க மறுக்கிற ஒருவர். இன்னொருவர் தன்னுடைய பிள்ளை இடத்துல அளவு கடந்த இண்டிபெண்டன்ஸை கொடுத்துட்டு கடைசியாக தன்னுடைய விருப்பத்திற்கு தன்னுடைய குழந்தையை நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடிய ஒருவர். இன்னொருவர் தன்னுடைய பிள்ளைய தன் நினைச்ச மாதிரி வளர்த்து ஏதோ ஒரு வகையில் வளர்த்து முடிச்சுட்டு இறுதியாக தன்னுடைய பிள்ளையின் விருப்பப்படியே அவருடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழிகொள்றவர். இந்த 3 விதமான பேரண்ட்ஸையுமே ரொம்பவும் அழகாக இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனுடைய தந்தை கதாபாத்திரமான தன்னுடைய பிள்ளைகளுடைய அக்கறையில் கவனம் செலுத்தினாலும் அவர்களுடைய விருப்பத்தில் கவனம் செலுத்தாத ஒருவராக காட்டப்பட்டிருக்கு. இது இந்த திரைப்படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். இந்த திரைப்படம் பேசும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படையாக இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படை கதைக்களமாக அமைஞ்சிருப்பது பேரண்டிங் அப்படின்றது. பெற்றோர் அப்படின்றவங்க குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது, குழந்தைகளுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு எவ்வளவு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது பற்றி தான் இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படை கதைக்களமானது நகருது. నేను చెప్పేది నిజమండి, మీరు త్వరలోనే ఇండియా రావాల్సి ఉంటుంది. నువ్వు ఎన్ని చెప్పినా బావా ఇండియాకి రాడక. రే నోర్మీరా. రే అన్నయ్య, ఆ రోజు నీకు స్పెషల్ మేకప్ చేస్తాను, నాకు 5000 ఇవ్వాలి. బావ వస్తే నాకెందుకు మేకప్? అందుకు కాదు, నువ్వు వీడియోలో బాగా పడాలి కదా. ముందు మీ కంట్లో పడకుండా ఉంటే చాలు. అమ్మగారు నాకు మాత్రం జీతం పెంచాలండి. యోరా బుజ్జి మేకప్ రేట్ పెంచిందా? అదేంటండి, కొత్త మెంబర్ వస్తే ఇంట్లో పని పెరుగుద్ది కదా. ఈ మధ్య అమ్మాయిలు చాలా ఫాస్ట్ అయిపోయారు అత్తయ్య. అవునవును, సూపర్ ఫాస్ట్. మొగుళ్ళని ఏరా ఓరే అంటున్నారు. బయట అమ్మాయిలు చూస్తే దారుణంగా ఉన్నారమ్మా. ఫోన్లేని మొన్న అమ్మాయికి లిఫ్ట్ ఇచ్చా, భుజం మీద చేసి వెనక్కి లాగి రోజు ఇస్తావా లిఫ్ట్, సేమ్ టైం సేమ్ ప్లేస్ ఇక్కడే ఉంటానుంది. అలాంటి అమ్మాయిల నుంచి కూడా నీకు మహాలక్ష్మి లాంటి అమ్మాయిని సెలెక్ట్ చేశారంటే మాటలా? సెలెక్ట్ చేయడం ఏంటి చూడు,
కొందనపు బొమ్మలా ఉంది చూడరా. చెప్పి వారమే కదమ్మా అయింది. వారం కాదురా, సంబంధాలు చూడడానికి 6 నెలలు పట్టింది. అనుకున్న వాటిలో బెస్ట్ లక్ చేయడానికి ఈ వారం పట్టింది. ఏది ఎప్పుడు చేయాలో నాకు బాగా తెలుసు. రేపే పెళ్లి చూపు. అది కాదమ్మా. பொம்மரில்லு திரைப்படமானது காலம் காலமாக மக்களுடைய மனதில் நினைவிருக்க ஒரு திரைப்படமாக மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்கள் தான். இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் முதற்கொண்டு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களுடைய பெயர்களுமே பார்வையாளர்களுக்கு ஞாபகம் இருக்கும்படியான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் மாறியிருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுடைய கேரக்டர் ஆர்க் அப்படின்றது எப்படியானதாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரமான சித்து அப்படின்ற கதாபாத்திரத்தை பற்றி பார்ப்போம். இந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு பிளஸ் காணப்படுது, அதே சமயத்தில் ஒரு மைனஸும் காணப்படுது. இந்த ரெண்டு விஷயமே கதையோடு பயணிக்குது அப்படின்றத இந்த திரைப்படத்தினுடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கதாபாத்திரம் அப்படின்றவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தன்னம்பிக்கையில் தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக காணப்படுறார். அதே சமயத்தில் வீட்டிற்கு ஒரு டிசிப்ளின்டான மகனாகவுமே இருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய விருப்பு வெறுப்பில் ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் பாடம் படிக்கணும் அப்படின்றதையுமே விரும்பும் ஒருவராக தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய மைனஸ் பாயிண்டாக இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வலிகளையுமே முகத்துக்கு நேராக யாரோட தனக்கு பிரச்சனை இருக்கோ அவரிடத்துல சொல்ல மறுக்கிறது தான். குறிப்பா தன்னுடைய தந்தையார்கிட்ட முகம் கொடுத்து பேச மறுப்பது தான் இந்த கதாபாத்திரத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. కంగారు వదిలే లేట్ నైట్ అయిపోద్ది నువ్వు పడుకో. குறிப்பா இந்த சித்து அப்படின்ற கதாபாத்திரமானது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உறவினர்களாக தன்னுடைய உரித்தானவர்களாக நினைக்கக்கூடிய பலர்கிட்ட தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுது. இருந்தாலும் தான் யார்கிட்ட தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் முன் வைக்கணுமோ அவர்கிட்ட அதை சொல்லாம மறுக்குது. அதுதான் அந்த கதாபாத்திரத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக காட்டப்படுது. இவருடைய கதாபாத்திரம் இந்த சித்து அப்படின்ற கதாபாத்திரம் ஒரு புறம் இருக்க, முக்கியமான அடுத்த பெண் கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய ஹாசினியினுடைய கதாபாத்திரம் எப்படியானதாக இருக்குது அப்படின்னா இண்டிபெண்டாக தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் செய்ய ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்திற்கு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்வளவுதான் இண்டிபெண்டாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை சிலர்கிட்ட சொல்றதுனால தனக்கு இந்த மாதிரியான பின்விளைவுகள் வரும், சிலரோட பழகுவதால இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி எதையுமே யோசிக்காம அந்த சமயத்துல அந்த தருணத்துல மட்டுமே வாழ்பவராக இருப்பதுதான் அந்த கதாபாத்திரத்துடைய மைனஸ் பாயிண்டாகவுமே அமைஞ்சிருக்கும். இதை தாண்டி இந்த இரண்டு கதாபாத்திரமுமே எந்த இடத்துல இந்த திரைப்படத்துல அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த இருவருமே காதலிக்கும் இடத்துல அவர்கள் ஒரு பெர்ஃபெக்டான இனியன் மூன்றாவதாக ஒரு கதாபாத்திரம் அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்த கதாபாத்திரமாக இருக்குது. அதுதான் இந்த அரவிந்த் அப்படின்ற கதாபாத்திரம், இந்த தந்தை கதாபாத்திரம். இந்த தந்தை கதாபாத்திரமானது எப்படியாக இருக்கும் அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய அடிப்படை கோர பேசும் கதாபாத்திரமாக பார்க்கப்படுது. தன்னுடைய குழந்தைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் ரொம்பவுமே பாசமாக தன்னுடைய குடும்பம் தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த அரவிந்தனுடைய கதாபாத்திரமானது இருக்குது. 24 மனத்தியாலுமே தன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் நல்லதாக செய்யணும், இந்த அவருக்கு இதை செய்யணும் அப்படின்றத பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசிக்கக்கூடிய கதாபாத்திரமாக தான் இந்த அரவிந்த் கதாபாத்திரம் இருக்குது. இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தினுடைய மைனஸ் பாயிண்டாக அமைவது தன்னுடைய உலகமாக நினைக்கக்கூடிய அந்த குடும்பத்தை தானே ஆட்சி செய்யணும், தன்னுடைய கட்டளை இப்படிதான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த அரவிந்தனுடைய மைனஸ் பாயிண்ட். Thank you. తీసుకో అమ్మా. శంకరన్న సెల్ ఫోన్ కొన్నావా? అవునమ్మా, 2 రోజులు అయింది. మరి నంబర్ ఇవ్వలేదు? నువ్వు అడగలేదు కదమ్మా. ఫ్రెండ్స్ కి అడగకుండానే నంబర్ ఇవ్వాలి కదా. 23, 24, 25, 26.
రింగా రింగా రోసెస్ తెలీదా? ఫస్ట్ రెండు రింగ్స్ ఇచ్చి కట్ చేస్తాను, మూడో రింగ్ కి లిఫ్ట్ చేయి. యూనివర్సల్ యూత్ కోడ్, ప్రాబ్లమ్స్ లేకుండా. ఓ అదా, దాన్ని ఇప్పుడు అలా పిలుస్తున్నారా? మే వేరే ఎలా పిలిచేవాళ్ళం? ఏమని? 1 2 3 1 2 3 అబ్బో ఇదేంటి, చాలా కోడ్లు పెట్టుకుని మాట్లాడుకునే వాళ్ళం. మా బ్యాచ్ బ్యాచ్ లే, తెగ ఎంజాయ్ చేసేవాళ్ళం. అవునా? కానీ మీ బ్యాచ్ లో నువ్వు ఒకటే తేడా అన్నారు. ఎవరు చెప్పారు? నీ గురించి కాలేజ్ లో ఎంక్వైరీ చేశానులే. అమ్మాయిలంటేనే పారిపోయేవాడి వంట, అసలు మాట్లాడేవాడివి కాదంట. బొమ్మరిల్లు త్రైపడతుండే కథాపాత్రங்கள் எவ்வளவு அழகாக மக்கள் மனதில் பதிஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரங்கள் நடித்திருக்கக்கூடிய நடிகர்களுமே அழகாக பதிந்தார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடித்துள்ள நடிகர்களுக்குமே இந்த திரைப்படம் ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் கதாபாத்திரத்தில் சித்து அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிகர் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருப்பார். நடிகர் சித்தார்த் அவர்களுடைய மற்றும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் திரைப்படமாக, பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக தெலுங்கு சினிமாவில் இந்த திரைப்படம் அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படம் மறுபடியும் அவருடைய திரைப்படங்களுக்கு, திரையரங்குகளுக்கு குடும்பங்களை அழைச்சிட்டு வந்தார் அவர் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா இந்த கதாபாத்திரத்தில் சித்தார்த் அவர்கள் எப்படியாக நடிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடும்பத்தில் ரொம்பவுமே இன்ட்ரோவர்ட்டடான வளரக்கூடிய வளர்ந்த ஒரு இளைஞன் எப்படியாக நடந்து கொள்வாரோ, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான மனநிலையில் இருக்கக்கூடியவர் எப்படியாக தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய வழிகளையும் எப்படியாக தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய தன்னிடம் உரிமையாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட காட்டுவாரோ, ரொம்பவுமே அழகாக அந்த திரையில் நடித்திருப்பார் நடிகர் சித்தார்த் அவர்கள். அவருடைய இந்த மாதிரியான காட்சிகள் நடிப்பு ஒரு புறம் இருக்க, திரைப்படத்தில் உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் அனைத்துலேயுமே அவருடைய நடிப்பு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். உதாரணமாக திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் ஷாட்டானது ஒரே டேக்கில் எடுக்கப்பட்டிருக்கும். ஒரே ஷாட்டில் ரொம்பவுமே சிறப்பாக வசனங்கள் பேசி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவர். அவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படத்தில் சிறப்பாக பெயர் வாங்கிய இன்னொரு நடிகர் அப்படின்னு சொல்லணும்னா அது நடிகை ஜெனலியா அவர்கள் தான். நடிகை ஜெனலியா அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் ஹாசினி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரத்தில் ஹாசினியாக ஜெனலியா அவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் எந்த இடத்துலையுமே திரையில் பார்ப்பதற்கு இவங்க ஜெனலியா தான் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான உணர்வே வராது. ஒவ்வொரு காட்சியிலையுமே ஒரு பட்டாம்பூச்சியாக வாழ்ந்திருப்பாங்க ஹாசினியாக ஜெனலியா அவர்கள். ஜெனலியா அவர்கள் குறிப்பாக பாடல் காட்சிகளில் கூட அந்த கதாபாத்திரம் ஹாசினி எப்படி நடனமாடுவாங்க அப்படின்ற மாதிரி உடல் மொழி முதற்கொண்டு அனைத்தையுமே மாற்றி சிறப்பாக நடிச்சிருப்பாங்க அவங்க. இவர்கள் இருவருடைய நடிப்பும் ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படத்தில் மூன்றாவதாக கவனம் ஈர்த்தவராக இருப்பவர் நடிகர் பிரகாஷ்ராஜ். நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தில் அரவிந்த் அப்படின்ற அந்த தந்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். திரைப்படத்தில் எந்த இடத்துலையுமே அவர் பிரகாஷ்ராஜாக தெரிய மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த திரைப்படம் வெளியான நேரத்தில் தமிழ் சினிமாவில் அவர் பல முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்களில் நடிச்சு வெளிப்படுத்தியிருப்பாரு. సరే గ్యారంటీ ఏమి ఇస్తావు? మరి ఏదో పెట్టాలి కదా. అలాంటి ఏమి లేవు సార్. చా ఎలా కనపడుతున్నాను నీకు? సో జస్ట్ వెయిట్ చెప్పు పర్లేదు సార్. సో ప్లీజ్ చూడమ్మా, ఇంత పెద్ద లోన్ కావాలంటే కనీసం సెక్యూరిటీ కావాలి కదా. డూ వన్ థింగ్, మీ నాన్నగారిని పిలవండి, ఆయన నేను క్లియర్గా మాట్లాడుకుంటాం. ఆయన వస్తే సెక్యూరిటీ సంతకం తీసుకొని పంపిస్తాను. హలో ఏమన్నా లేచి వెళ్ళిపోతున్నావు? తేరగా ఉన్నాను కదా అని 25 లక్షలు లోన్ అడిగా బానే ఉంది. సెక్యూరిటీ అడిగితే తప్పు వచ్చిందా సార్? 25 లక్షలు వాడికి లెక్క కాదండి, వాళ్ళ నాన్న అడిగితే కోట్లు ఇస్తారు. అంత సీన్ ఉందండి, ఎవరు బాబు వాళ్ళ నాన్న? అరవింద్ గారు అని రాగసుధా కన్స్ట్రక్షన్స్ కి ఎండి. మరి ఆ విషయం ముందే చెప్పచ్చు కదయ్యా. కూర్చో బాబు. కూర్చోరా. కూర్చో. భలేవాడివయ్యా. ఈ విషయం మీ నాన్నగారి చేత చిన్న ఫోన్ చేస్తే సరిపోయేది కదా. ఓహో, అది కూడా కుదరదన్నమాట. ఓకే. వెనకటికి నీలాంటి వాడు MBBS చదువుకుని మెడికల్ షాప్ పెట్టుకున్నాడంట. మీ నాన్నంత పెద్ద కన్స్ట్రక్షన్ కంపెనీకి MD అయినప్పుడు మళ్ళీ నువ్వు 25 లక్షలు అప్పు తీసుకుని మళ్ళీ కన్స్ట్రక్షన్ స్టార్ట్ చేయడం ఏంటయ్యా? సో ఫన్నీ అయితే. సో ప్లీజ్, నేను నా కాళ్ళ మీద నిలబడాలని ఆశపడుతున్నాను సార్, అంతే. సార్ టచ్ చేసావయ్యా.
பொம்மரில்லு திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டரான திரைப்படமாக மாறுவதற்கு இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தினுடைய இசை. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார். அவருடைய இசையில இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்களாக தான் மாறியிருந்தது. இந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுமே அனைவருடைய ரிங்டோனாகவுமே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய பிஜிஎம் மற்றும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அப்படோ இப்படோ அப்படின்ற பாடலானது மற்ற மொழிகளில் இந்த திரைப்படம் வெளியாகும் అవన్నీ వాళ్ళకిలా తెలుసు ఫ్రెండ్స్ కదా అని చెప్పాను ఏ షూట్ అన్నీ చెప్పేసావా ఆ బస్సులో డ్రైవర్ లేడన్న విషయం సుల్తాన్ బజార్ కలడిస్కోప్ చెప్పాను ఆ టాయిలెట్ మ్యాటర్ మర్చిపోయాను వెళ్ళు వెళ్ళి చెప్పు ఓ ఏమి దాచుకోవా ఆ పర్సనల్ ఏమీ లేదా నన్నేం చేయమంటావు మన ఇద్దరి మధ్య ఏముంది ఏముందని అడుగుతున్నారు ఏముంది ఏముంది మన ఇద్దరి మధ్యలో ఏం లేదని వెళ్ళి చెప్పు వెళ్ళు பொம்மரில்லு அப்படின்ற இந்த எவர்கிரீன் கிளாசிக் திரைப்படம் எந்த கன்செப்டை பற்றி பேசியது அப்படின்றதும் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த உலகத்தில் பேரண்டிங் அப்படின்றது ரொம்பவுமே ஆழமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த திரைப்படத்தில் எப்படியாக அந்த பேரண்டிங் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்றத காட்டியிருப்பாங்க அப்படின்னா, கதாநாயகனுடைய கதாபாத்திரமானது பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் தன்னுடைய நண்பர்களிடத்தில் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருவனாக தன்னை காட்டிக்கொள்கிறானோ, ஸ்ட்ராங்கான ஒருவனாக இருக்கிறானோ, தன்னுடைய தந்தையார் முன்னால் அது அத்தனையுமே மாறி தலைகளாக தான் தெரிஞ்சு நிற்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையின் இரண்டு குறிக்கோள்களை தான் தான் நிறைவேற்றுவன், தன்னுடைய விருப்பப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்றத தன்னுடைய தந்தை இடத்துல சொல்வதற்கு ரொம்பவுமே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்குமே தயங்கி கொண்டு தான் இருப்பார். அதில் பல காட்சிகளில் நகைச்சுவையாக காட்டப்பட்டிருந்தாலுமே அது ரொம்பவுமே அழகாக இந்த கதாபாத்திரத்தின் மூலமாக இந்த திரைப்பட இயக்குனர் வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கரியர் பற்றிய விஷயத்தை தன்னுடைய காதலி தன்னுடைய தந்தையிட்ட சொல்ல நேரிடும் அந்த சந்தர்ப்பத்தில் கூட தன்னுடைய தந்தையிட்ட ஏன் தன்னுடைய காதலி சொன்னா அப்படின்ற அந்த கோபம் தான் அவருக்கு வரும். அந்த கோபத்தையும் தன்னுடைய காதலி மேலே தான் அவர் காட்டுவார். அந்த இடத்துல ஒருவருடைய பர்சனாலிட்டியானது தன்னுடைய சிறுவயது முதலே அவருடைய ஒப்பீனியனையும் விருப்பு வெறுப்புகளையும் சொல்ல முடியாமல் வளர்க்கும் இடத்துல அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பர்சனாலிட்டி எப்படியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ரொம்பவுமே அழகாக காட்டப்பட்டிருக்கும். இந்த இடத்துல தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியினுடைய கதாபாத்திரமே வீரம் கொள்ளுது வீரியம் கொள்ளுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்தினுடைய முதல் பகுதியில் இந்த ஹாசினி அப்படின்ற கதாபாத்திரமானது வளமையான தமிழ் சினிமாவில் வருவது போல ஒரு ஸ்டீரியோ டைப்டான கதாநாயகியாக காட்டப்பட்டிருந்தாலும் திரைப்படத்தில் இந்த இடத்துல தான் அந்த கதாபாத்திரத்தினுடைய ஸ்ட்ரென்த்துமே காட்டப்பட்டிருக்கும். அந்த கதாபாத்திரத்தினுடைய வளர்ப்பில் இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்டுமே காட்டப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றிலுமே முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமான காட்சிகள்லையுமே சந்தர்ப்பங்கள் கதை நகர்வு இப்படி எல்லா விஷயத்துலையுமே பேரண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்பவுமே அழகாக இந்த பொம்மரில்லு அப்படின்ற திரைப்படம் பேசியிருக்குது. இந்த ஒரு காரணமே இந்த பொம்மரில்லு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எவர்கிரீன் திரைப்படம் எத்தனை தடவை பார்த்தாலுமே அழுக்காத ஒரு திரைப்படமாக மாற்றியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு சினிமா சினிமா நிகழ்ச்சியில் பொம்மரில்லு அப்படின்ற ஒரு வித்தியாசமான திரைப்படம் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே மாதிரியான ஒரு திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷாந்துஜா.